ஆதியில நாம வந்து பசிக்காக வேட்டையாடும் போது எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அருவியா இருந்தது, ஆறு ஆறா இருந்துச்சு, கடல் கடலா இருந்துச்சு, மலை மலையா இருந்துச்சு, எல்லாப்பையும் இருந்துச்சு. பேராபத்தை உணராத ஒரு 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 நாடும் மக்களுமா நம்ம இருக்கோம். அதுல இதெல்லாம் இங்க வந்து கிளீன் இந்தியா அதெல்லாம் பேசப்படுது, ஆனா கிரீன் இந்தியா பேசப்படல. அதை பத்தி சிந்தனையே இல்லை. ஏன்னா நாடு நல்லா இருக்கும்ல, அதனால அதை யோசிக்கல. இப்ப இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிஜேபி அந்த கிளீன் இந்தியாவையும் பேசல. அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு கடலுக்குள்ள வந்து பிளாஸ்டிக் நெகிழி, அதாவது குலைமமும் நெகிழியும் வந்து உள்ள கிடக்குன்றாங்க. மீன்கள் செத்து ஒதுங்குச்சு, திமிங்கிலம் இதுகள்லாம், டால்பின்லாம். அதனுடைய வயிற்றுக்களை பார்க்கும்போது முழுக்க இருந்தது வந்து நெகிழி தான். சொல்றோம், பசுஞ்சோலை சாலைகள் உருவாக்குவோம், பத்தாண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டத்தை கொண்டு வருவோம்னு நம்ம தான் சொல்றோம். நமக்கு வந்து தெரியுது, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போத்திடணும்னு நமக்கு ஒரு ஒரு பேரார்வம் இருக்கு. பத்தே ஆண்டுகள் அதை மரம் நடுதலையும் நட்டு வளர்த்தலையும் மக்கள் இயக்கமா மாத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மால் வரப்பட்ட கேட்ட இப்ப பால் குடிக்கலாமாப்பா, குடிக்கலாம்டா மகனே, ஆனா பால் மாடு எதிராக கேட்டேன். இப்ப பதிலே இல்லை, மாடு கிடையாது. இது இது லெமன் பிளேவர், இது மேங்கோ பிளவர் பிளேவர் அப்படிங்கிற மாதிரி, இது மில்க் பிளேவர் தான் நீங்க இப்ப சாப்பிட்டு இருக்குது. அதுல எதோ கலக்குறான், அதுல கலக்குற பொருளை எல்லாம் படிச்சா தலை சுத்துது. பாலுன்னா அது பக்கத்திலே போகணாங்கிற மாதிரி வருது. இப்ப நம்ம நாட்டு மாடை தேடி ஓடுறான். நம்ம வந்து பேசுனதுக்கு பிறகு வந்து பாலச்சாறு குடிக்கிறது, கரும்பு சாறு குடிக்கிறது, இளநீர் வியாபாரம் இதெல்லாம் கூட்டிட்டு, கொக்கோ கோலா பெப்சிங்கிறது சுத்தமா குறைஞ்சிட்டு. அந்த விழிப்புணர்வை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்து கொண்டுதான் வரோம். அதனால இல்ல நம்ம செய்வோம். இதுல வந்து இங்கே சாமியை காப்பாத்துறதுக்கு, சாதியை காப்பாற்றுறதுக்கு, மதத்தை காப்பாற்ற கட்சி இருக்கு. வாழ்கிற பூமியை காப்பாற்ற அதை பற்றி சிந்திக்க கட்சி இல்லை. நம்மளாவது இருப்போம், அதுக்கான கட்சியா இருப்போம். நம்ம வெல்றோம் தோக்கணும், அதை பற்றி கவலைப்படாது. பண்ணுவோம், நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், சிறப்பா செய்வோம். அதனால இந்த சூழியல் பாசறையை வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து இன்னும் பெரும்படையாக கட்டணும். இப்போ இந்த ஐந்தாண்டு கால இடையே எதிர்க்கு நம்ம நிதானப்படுத்தி கொண்டு தொகுதி தோறும் நம்ம வந்து மாவட்டம் தோறும் நம்முடைய சூழியல் பாசறை படையை பெரிதாக கட்டி நம்ம வந்து செய்வோம். ஒரே நாளில் பல மரக்கன்றுகளை நடுவது, இது பண்ணுவது, குளங்களை இந்த நெகிழிக்கு எதிராக போராடுவது, வைப்பது, இந்த மாதிரி வேலைகளில் நம்ம செய்வோம். மக்களை தயார் செய்வோம். துணி பைக்கு கொண்டு போகணும், துணி பையெல்லாம் கொண்டு போகலாம். பாலித்தீன் நல்லா பார்த்துருக்கேன், ஒரு கடையில் போனால் ஒரு தட்டை வச்சு மேலே ஒரு நெகிழி தாளை வச்சு ரெண்டு இட்லி போடுறாங்க. அந்த இடத்துல வாழை இலையை வச்சு சாப்பிடலாம். விளைய வச்ச ஏழை குடிமகன் வேளாண் குடிமகனும் வாழலாம். வாழை இலை வந்து நல்லது, அதுலேருந்து சாப்பிட்றது வந்து உடலுக்கு நல்லது. அப்போ அது அந்த இலையை நீங்கள் தூக்கி போடுவீங்க, தூக்கி போட்டிங்கன்னா அது மக்கி மண்ணோடு மண்ணாக போகும், அது மண்ணுக்கு வளமும் உரமும் ஆகும். அல்லது ஆடு மாடு சாப்பிடும், அப்போ சாப்பிடும்போது அது கழிவாக சாணமாக போகும், அப்போ அது உரமாகும். அப்போ இது இவ்வளவு சுழற்சி இருக்குது. இதுதான் தற்சார் பண்ணுறோம். ஆனால் ஒரு துணி பையை வச்சுக்கிட்டு போகிறோம், அந்த பையை பழசாயிடுச்சு, சைக்கிள் துடைக்க வைப்போம், கார் துடைக்க வைப்போம், மோட்டர் பைக் துடைக்க வைப்போம், அப்புறம் அதை போடுவோம், அது மண்ணோடு மண்ணாக மக்கி போவோம். ஆனால் இந்த பாலித்தீன் அப்படிங்கிறது வந்து எப்படி அது அது சரியாக வரலையே, அது சரியாக வரல. அது வந்து அது வந்து இவை ஆட்சியாளர்கள் வந்து புரிந்து கொண்டு அதுக்கு மாற்றத்தை வந்து எடுத்துக்குவாங்க, அது செய்யலை. அதுக்கு எதிரான பரப்புரைகளை நம்ம இன்னைக்கு தீவிரப்படுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து இனி வரும் காலங்களில் சூழியல் பாசறை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அண்ணன் எப்பவும் உங்கள் கூட இருப்பேன். சிறப்பாக செய்வோம், சிறப்பாக செய்வோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கமும். ஐயா பாமையன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். நாம் தமிழ்.